தமிழலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டி பகுதியில் குழப்பம் கைது தொடர்பில் வெளியான புதிய தகவல் நாடளாவிய ரீதியில் ஆயுதம் தாங்கிய படையினருக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு இலங்கையில் ஆங்கில ஆசிரியரின் மோசமான செயல் மாணவிகள் துஷ்பிரயோகம் ஜாலில் பல்கலைக்கழக மாணவன் உட்பட பதினேழு பேர் கைது பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் திருகோணமலையில் திடீர் சுற்றி வளைப்பு எரிபொருள் கோட்டாவில் எவ்வித மாற்றமும் கிடையாது புதிய தகவல் திடுக்கிடும் சம்பவம் ஏழு பிள்ளைகளின் தந்தை சுட்டுக்கொலை திடீரென மாயமான பல்கலைக்கழக மாணவன் தீவிர விசாரணையில் போலீசார் தொடர்பென விரிவான செய்திகள் தால் வெலிகாமந்தையிட்டியில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை தொடர்ந்து இரு உறுப்பினர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அத்துடன் குறித்த இடத்துக்கு பெண் போலீசார் வராத போதும் கட்சியின் மகளிர் அமைப்பின் தலைவியையும் கைது செய்யும் நோக்கத்தில் தாக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் கிடைத்துள்ளன ஜால்வெலிகாமன் தையட்டி விஹாரை திறப்பு விழாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டப் பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியிருந்தன நாடலாவிய ரீதியில் ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைக்குமாறு ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த விடயத்தை சபாநாயகர் மஹிந்த யாப்பா இன்று காலை நாடாளுமன்றத்தில் வைத்து அறிவித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பினை கருதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பலனறுவையில் பாடசாலை மாணவிகளை ஆசிரியர் ஒருவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் விஜயாபுர பிரதேசத்தில் தனியார் ஆங்கில ஆசிரியர் ஒருவரால் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை காலமும் தமது மகள்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக ஆறு சிறுமிகளின் பெற்றோர் புலனறுவை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த ஆசிரியர் அந்த பகுதியில் ஏராளமான சிறுமிகளை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் ஆனால் சமூகத்தின் முன் பிள்ளைகள் அவமானப்படுத்தப்படுவார்கள் என்ற அச்சத்தில் பல பெற்றோர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்வதை தவிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாலியல் தொசு உள்ளான பிள்ளைகள் பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது பெற்றோர்கள் செய்த முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேகத்துக்குரிய நாற்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான தனியார் ஆங்கில ஆசிரியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு புலனரவை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளாா் சம்பவம் தொடர்பில் பலனருவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசாரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் உயிர்கொள்ளி ஹேரோயின் பயன்படுத்தியதாக பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனைவரும் ஹேரோயின் பயன்படுத்தியமை மருத்துவ பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவனும் உள்ளடங்கியுள்ளாா் அத்துடன் போதே பொருட்களை விநியோகிப்பவர் இருவரும் இதில் உள்ளடங்கியுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை போக்குவரத்து சபையினால் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் பருவச்சீட்டு சீட்டு கட்டணத்தை இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவீதத்தால் அதிகரிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது அத்துடன் பாடசாலை பருவ சீட்டுக்கு மேலதிகமாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கான பருவச்சீட்டு கட்டணத்தை அதிகரிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சர் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் ஆம்பாறை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றை கலந்து கொண்டு கருத்துரைத்த போக்குவரத்து அமைச்சர் பந்தல குணவர்தனை இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புதிய கட்டண அதிகரிப்புக்கு அமையவே பாடசாலை மாணவர்களுக்காக போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளை இல்லாது செய்வதா அல்லது தொடர்வதா என்பது குறித்தும் தீர்மானிக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை தலைமையக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஜமாலியா பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது யமாலியா பகுதியில் போலீசாரால் மற்றும் முப்படையினரும் குவிக்கப்பட்டு சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நேற்றைய தினம் பொல்மோட்டை பகுதியில் வைத்து பெருமளவான டைனமைட் கொச்சிகளும் ஏனைய பொருட்களும் கைப்பற்றப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அவை ஜமானியா பகுதியை கொண்டு செல்வதற்காக வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்தே இந்த சுற்றி வளைப்பு இடம்பெற்று வருவதாக தெரிய வருகின்றது குறித்த பகுதியில் முப்படியினரும் போலீசாரும் பெருமளவான குவிக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது அமலில் உள்ள எரிபொருள் கோட்டாவில் கியூஆர் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்தோடு வாராந்தம் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் அளவை மாற்றமின்றி பேண எரிசக்தி அமைச்சின் உயர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் கையிருப்பில் உள்ள எரிபொருள் மற்றும் கொள்வனவுக்கான இயலுமை உள்ளிட்ட விடயங்களை கருத்துக்கொண்டு எரிபொருள் கோட்டா முறையில் மாற்றம் ஏற்படாதிருக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதேவேளை நாட்டின் எரிபொருள் சந்தையில் ஏனிய சர்வதேச நிறுவனங்களின் முதலீடுகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் தற்போது அமலில் உள்ள எரிபொருள் கோட்டா முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படக்கூடும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் காலி போலீஸ் உட்பட்ட பகுதியொன்றில் வயோதிபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தேங்காய் வியாபாரி என குறித்த நபர் நேற்று வீதியோரத்தில் தேங்காய்களை விற்பனை செய்து கொண்டிருந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவரை துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் இதன்போது அறுபத்தி எட்டு வயதான தேங்காய் வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் இவ்வாறு உயிரிழந்தவருக்கு ஏழு பிள்ளைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேராதனை பல்கலைக்கழக கலைப்பிடத்தின் மாணவர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக பேராதனை போலீசார் தெரிவித்துள்ளனர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைப்பிடத்தில் மூன்றாம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் என தெரியவந்துள்ளது இதன்போது அம்பாறை சேரகம வேரன்கட்டிகொட கொட பகுதியைச் சேர்ந்த இந்த மாணவன் பல்கலைக்கழக விடுதியில் தங்கியிருந்த நிலையில் காணாமல் போயுள்ளதாக விடுதியின் உபவேந்தர் நேற்று முன்தினம் பேராதனை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இவ்வாறு காணாமல் போன மாணவனின் கையெழுக்க தொலைபேசிக்கு பல்கலைக்கழகத்தின் ஒழுக்காற்று அதிகாரி ஒருவர் அழைப்பு விடுத்தபோது அவர் குருணாகல் பிரதேசத்தில் இருந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் பேராதனை போலீஸ் நிலைய பிரதான பரிசோதகர் விஜித விஜயகோன் தலைமையிலும் பேராதனை போலீசார் மற்றும் பேராதனை பல்கலைக்கழக பாதுகாப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு கல்வி பொது தராதர சாதாரண மேலதிக வகுப்புகள் செயல் அமர்வுகள் கருத்தரங்குகள் மற்றும் செயல் திட்டங்கள் என்பவற்றை இன்று முதல் இடைநிறுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அத்துடன் உத்தேச பரிச்சை வினாத்தாள்களை அச்சிடுதல் பகிர்தல் கையேடுகளை இளத்திரணியல் மற்றும் அச்சு ஊடக மூடாக வெளியிடுதல் என்பவற்றுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவொழி எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரையிலும் மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மத்திய நிலையங்களில் சாதாரண தர பரிட்சை இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி